எவ்வளோ வழி தெரியுமா? கேவலம் போதனால என் பையனுக்கு கார்டியோவாஸ்குலர் டிசீஸ்னு சொல்ல. உன் இதயம் செத்துட்டு இருக்குப்பா. ஹார்ட்டிகல்லாம் சந்தோஷம் கிடைச்சிருச்சோ இல்லை? இப்போ வாச்சு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட்க்கு அக்செப்ட் பண்ணலாம்ல. சிம்பிள், நான் செத்துறேன் தானே சொல்கிறேன். அஜு, சாவு ரொம்ப கஷ்டமானதுரா. எதிர்பார்க்கவே இல்லை, எல்லாம் முடிஞ்சிடும் நினச்சேன். இப்போ நீங்கள் தான் என் கடவுளா? அப்படி என்ன உனக்கு ஆத்திரம் வாழ்க்கை மேலே? நான் சந்தோஷமாக வாழ்ந்தேனே, எனக்கு விருப்பப்பட்ட முறையில் முடிச்சுக்கிட்டேன். பிகாஸ் தெரியும்ல, ஹார்ட் ப்ராப்ளம். மேபியும் ஹார்ட்டுக்கு எந்த சந்தோஷமோ கிடைக்கலையோ என்னவோ. எட்டாம் கிளாஸ் படிக்கும் போது சிகரெட் அடித்தேன், வயசு ஏற ஏற ஒம்போதையோட அளவும் ஏறிச்சு. அதுதான் உன் சந்தோஷமும் ஏறிச்சுன்னு நினச்சிக்கிட்டேன். இப்போ என்னால் திமிராக எந்திரிச்சு போக முடியாதுல்ல. அதே எட்டாம் கிளாஸில் திங்கக்கிழமை காலையில் தின்ன சோறு சரிக்கலன்னு பொய் சொல்லி வாங்கின ஒரு நாள் லீவு. அதை தாண்டினா அமீபா வரைகிற 5 நிமிஷம் கேப்பில் ஒரு லவ். அந்த அறவே கட்டுக்காத அதில் எதுக்கு யூஸ் ஆச்சோ இல்லையோ, அதை கதையாக சொல்லியே காலேஜில் ஒரு பொண்ணும் ஷேர் பண்ண உதவும். பாட்டிக்கிட்டு உட்காந்து தாத்தா கதையை கேட்குறது, ஆசைப்பட்டு வாங்கின பொருளுக்கு கட்டுற கடைசி இஎம்ஐ. அந்த போதைக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு 4 வருஷம் லைஃப்பில் இருந்திருந்தாலும் என்கேஜாக இருந்திருக்கும்ல. கில்ட்டாக இல்லை? நான் யாருக்கும் எந்த தப்பு பண்ணலையே. நான் சொன்னது எல்லாமே நீ மற்றவங்களோட சேர்ந்து அனுபவிக்க வேண்டிய சந்தோஷம். அதை நீ பண்ணலன்றப்போ உன்னாலும் உன் சரௌண்டிங்கே போய் சேர வேண்டிய சந்தோஷத்தை நீ கொடுக்கலன்னு அர்த்தம். உன்னையோ ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்கோம், அதை நீ நோட்டீஸ் கூட பண்ணியிருக்க மாட்டேன். போதைக்காகவே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு, ஸோ அதுவும் மோரோவர் உங்கள் அம்மா போனதும் அப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பார்ல. அட்லீஸ்ட் அம்மா இல்லாத வழி போகிற வரைக்கும் வச்சு நீ அவரோட ஒட்டியிருக்கணும். நீ தான் எதுவும் பண்ணலையே, அவரை தனியாகவும் விட்டுட்ட. சாவு ரொம்ப கஷ்டமானது. உனக்கு இல்லை, உன்னை சார்ந்தவங்களுக்கு. தன் அரகமாக என்ன, இவ்வளோ வழி தெரியுங்க. சேர்த்ததுனால ஈஸியாக கன்வின்ஸ் ஆகிட்டோம் போல். இப்போ சாமி இருந்திருக்கலான்னு தோணுது. நீ கோமால தான் இருக்க, எழுந்திருப்ப, போய் வாழ. நிஜமாவா? வரம் தெரியுங்களா என்ன? நானும் உங்க பார்க்க முடியுமா? என் ஹார்ட்டை உனக்கு தர, என் ஃபேமிலி ஒத்துக்கிட்டாங்களோ. பார்க்க முடியுமா கேட்டேல்ல? நான் பார்த்த கடைசியால் நீ தான் காரில் இருந்து. கிளம்பணும். நான் சொன்னதெல்லாம் என் வாழ்க்கையில் இருந்தது தான். ட்ரக் அடிக்ட்டு வண்டி எடுத்தது தான் தப்பு. ரூம்குள்ளே இருந்து எதுவும் நடந்திருக்காதுன்னு நினச்சிக்காத. ரூமில் அதை பண்ணி தான் வைத்தியத்துக்கொண்டு. போதில் நீ மற்றவங்ககிட்ட காட்டுற கோபமும் ஆட்டிடியூடும் இதெல்லாமே எனக்கு நடந்ததுக்கு சம்மந்தம். யோசி, ஹாவ் யுவர் டைம். எனக்கு வேணாம். ஃபேமிலியாச்சும் எங்கே இருக்குன்னு சொல்லுங்க, அவங்களே நான் பார்த்துக்கிறேன். எனக்கு கடவுள்னே சொல்லிட்டேன், அதுக்கு மேலே வேற என்ன? என் இதயத்துக்கு உண்மையான சந்தோஷத்தை கொடு. வீட்டை அவங்களோட சேர்ந்து அனுபவிக்க வேண்டிய சந்தோஷம். உங்கள் அம்மா போனதும் அப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாருல்ல, அவரை தனியாகவும் விட்டுட்டேன். இதயத்துக்கு ஒன்று சாரி.